अमुदे तमिले अलगिय मोळिये एनदुयिरे सुगम पल तरुम तमिळ्पा सुवयोडु कविदैगळ ता तमिळे नाळुम नी पाडु अमुदे तमिळे अलगिय मोळिये एनदुयिरे அந்த பப்பாசி நிறுவனத்தினுடைய தலைவர் எங்க ஐயா வைரவனை பாருங்களேன், இந்த உடம்பு பாருங்க, 20 வருஷமா அப்படியே தான் இருக்காரு, அதே மாதிரிதான் இருக்காரு. அந்த உடம்பு குறையவும் இல்லை கூடவும் இல்லை. நாங்கள்லாம் இது மேல வந்து அதை குறைக்கிறதுக்காக காலையில இருந்து வெங்கு வெங்கு வெங்குன்னு நடக்கிறான். ஆனா அவர் நடக்கிறதும் இல்லை, ஆனா அப்படியே இருக்காரு. அந்த செயலாளர் இருக்காரு முருகன், அவர் இவருக்கு நேர் ஆப்போசிட். அவரை பார்த்தாலே தெரியும் ரெண்டு பேருடைய அப்ரோச்லயும் ரெண்டு பேரும் வித்தியாசமா இருப்பாங்க. முருகன் எல்லாமே உடனே உடனே நடக்கணும் பாரு. போன் பண்ணோன்னா லியோனியா சிவகங்கையில புத்தகம் கேச்சே என்னைக்கு வர்றீங்க அப்படிம்பாரு. நான் ஒரு நாளைக்கு தேதி கொடுக்குறேங்க அப்படின்னா நாளை காலையில 6 மணிக்கு போன போடுவாரு. நாளைக்கு கொடுக்குறேன் நீங்க எப்ப கொடுக்குறீங்க? நாளைக்குன்னா நாளைக்கு இப்பதானங்க ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கே இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? திருப்பி 10:30 கேட்பாரு, ரெடியாயிச்சா? அப்புறம் நான் ஒரு தலைப்பை போட்டு தேதியை போட்டு எழுதி கொடுத்து, தலைப்பு சரியா இல்ல இன்னும் வேற தலைப்பு கொடுக்க அப்படின்ட்டு இன்னொரு தலைப்பை போட்டு கேட்டு உடனே பிரிண்ட்ல ஏறி அதுல வந்துடணும். மடமடமடமடன்னு வேலை பார்ப்பாரு. நம்ம வைரவன் ஐயா நிதானமா இருக்கு. வாங்க லியோனி, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கே 2 நிமிஷம் ஆயிடும். அப்படி நிதானமா இருப்பாங்க. ஒருத்தர் இப்படி இருக்கணும், இன்னொருத்தர் அப்படி இருந்தா தான் இந்த நிறுவனத்தை கொண்டு போக முடியும். ரெண்டு பேருமே அவசர குரூப்பா இருந்தா கூட இருக்க துணை செயலாளர்கள், இணை செயலாளர், செயல் குரூப்பினருக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிடும். ரெண்டு பேருமே அமைதியான ஆளா இருந்தாங்கன்னு வச்சுங்க, வாங்க சொல்லுங்க எப்ப அப்படின்னா அதுக்குள்ள புத்தக கண்காட்சியை முடிச்சிடும். எங்க பள்ளிக்கூடத்துல 2 தமிழாசிரியர் இருந்தாங்க. வரவேற்புற ஒருத்தர் சொன்னார்னா முடிகிற வரைக்கும் வரவேற்புற சொல்லிட்டே இருப்பார். இந்த நிகழ்ச்சியில நான் எதற்காக பேசுகிறேன் என்று அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய பேர் எழுந்திரிச்சு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு வருவாங்க. இன்னொருத்தர் அவசர அவசரமா பேசுவார், நிகழ்ச்சி வரையங்கிற இப்படி அனைவரை வருபவர்கள் வந்து வரைகிறேன், தலைவரவர்களை வரைகிறவர்கள் கடலை வறுக்கிற மாதிரி வர 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 வரன்னு வறுத்து முடிச்சிருவார். அந்த ரெண்டு பேரையும் நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுவேன். அவங்களுடைய அணுகுமுறை, அவருடைய வைரவன் ஐயா அவருடைய உடம்பை பெறுவதற்கு தான் இன்னைக்கு பீச்சு கடற்கரையில அவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. காலையில இருந்து 6 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு கிளம்பி எங்கப்பா போயிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போற? போகலன்னா போய் சேர்ந்துடுவேன்னு சொல்லிட்டாரு டாக்டர். அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். யாரு சொன்னா? டாக்டர் தான். அவர் எங்க? அவரும் பின்னால வாராரு பாரு. டாக்டர் அவரை விட பெரிய தொப்பை தொம்ப போட்டு அப்படியே வாராரு. ஒரு உடம்பு ஸ்லிம்மா வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள நான் நுழையும் போது பல நாற்காலிகள் காலியா இருந்துச்சு. இன்னும் கூட 2-3 நாற்காலி காலியா தான் இருக்கு. காலியா இருக்கிறத பத்தி கவலைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஜாலியா இருக்கவே முடியாது. காரணம், உடல் பல இடங்களில் வெற்றிடங்கள் இருப்பதால் தான் அந்த இடத்திற்கும் அந்த பொருளுக்குமே சிறப்பு. ஒரு சக்கரத்தை எடுத்தோம்னா அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம் இருப்பதால் தான் அந்த சக்கரம் சுழல்வதற்கு அந்த வெற்றிடம் தான் காரணமா இருக்கு. ஒரு பானை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பானையினுடைய பயன் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா பானையினுடைய வெற்றிடத்தை வைத்து தான் பானையின் பயன் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ஜன்னல் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா ஜன்னல் இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் தான் ஜன்னலினுடைய பயனை நமக்கு அடைய வைக்கிறது. அதனால இதுல ஒரு 2-3 சேர் காலியா இருக்குங்கிறதுக்காக அந்த நாற்காலிகளில் இருக்கும் வெற்றிடம் தான் உண்மையிலே உங்களுடைய அரங்கத்தில் நீங்கள் இருப்பவர்களை இருப்பவர்களாக காட்டுவதே இடையிடையே இருக்கக்கூடிய அந்த அழகான வெற்றிடம் தான் இந்த எங்கள் உயிரினும் மேலான
ரசிக பெருமக்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியிலையும் இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த புத்தக திருவிழாவில் பேசுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது சென்னை புத்தக திருவிழா இருக்கு, பல பேர் இவ்வளவு உள்ள இடம் இருக்கு. அப்படி இருந்து வெளியே 15 பேர் நாற்காலி போட்டு ஜாலியாக அப்படியே காத்தாட உட்காந்து கேட்கவங்க, அவங்க ஒரு குரூப். இன்னொரு கோஷ்டி இங்க உட்காந்து மப்பளரை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க, பணி தாங்க முடியாம. ஐயா கூட கைதட்டலாம, இவ்வளவு யோசித்து கைதட்டுறீங்கிற. கைதட்டுறது இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லாரும் நல்ல கம்கூட்டில் ரெண்டு கையையும் வச்சு குளூர் கதைக்கு அப்படியே அடைச்சு உட்காந்துருப்பீங்க. நல்ல கருத்து சொல்றப்ப அதை எடுத்து தட்டணுமா, விடப்பா. ஆனா ஒரு கலைஞனுக்கு எது பெரிய செல்வம்னா மேடையில கொடுக்கிற நினைவு பரிசோ போத்துற சால்வையோ கவர்ல கொடுக்கிற பணத்தை விட ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு நிரந்தரமான சொத்து. கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் இருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. காரணம் என்னன்னா, ஒரு புத்தக திருவிழாவில் பேசுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் புத்தகங்களை வாங்கி கொண்டும் இடையில கேன்டீன்ல சாப்பாடு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மாரியம்மன் கோயில்ல பேசுற மாதிரிதான். மாரியம்மன் கோயில்ல பட்டிமன்றம் நடக்கிற மேடை இருக்கான், பக்கத்திலே 3 மைக் செட் ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு மைக் செட்ல என்னன்னா எம்ஜிஆர் பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் தானா பீனா சொக்கலால் பேடி சினிமா ஓடிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பியா ஆகிய நாடுகளிலே மக்கள் விரும்பி போடுவது TAS ரத்தினப்பட்டினம் பொடி. லியோனி பட்டிமன்றம் பேசுவார் அப்படின்னு இங்க, அங்க ரத்தினப்பட்டினம் பொடி, இங்க லியோனி பட்டிமன்றம், சொக்கலால் பீடியோட சினிமா, இந்த பக்கம் எம்ஜிஆர் பாட்டு. இவ்வளவு சத்தத்துக்கு நடுவில் பட்டிமன்றம் நடத்துவான், எவ்வளவு ஜாலியா இருக்கேன். இன்னொரு ஊர்ல அது என்னுடைய பேச்செல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க தெரியுமா? ஒரு ஊர்ல என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு மண்டபத்துல மத்தியானம் 1 மணிக்கு கூப்பிடுறாங்க. இப்பொழுது திண்டுக்கல் லீவனி அவர்கள் உரையாற்றுவார். ஏயா 1 மணிக்கு கூப்பிடுறீங்க சாப்பிட்ற நேரத்தில்? இப்பதான் சார் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான், எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன என்னையா சாப்பாடு கொடுத்துருக்கீங்கன்னா தயிர் சாதமும் ஊறுகாய். ஏயா தயிர் சாதம் ஊறுகாயை கொடுத்துட்டு என்னைய பேச கூப்பிட்டுருக்கீங்க? நாங்கள் ஃபுல் மீல்ஸ் கொடுக்கலாம்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சார், வசூல் ஆகலை, அதனால தான் தயிர் சாதத்தை கொடுத்துட்டான். உங்கள் பேச்சை கேட்டாங்கன்னா அந்த ஃபுல் மீல்ஸ் கொடுக்கலங்கிற கோபத்தை மறந்து சந்தோஷமாக தயிர் சாதத்தை சாப்பிடுவாங்க சார், அதனால தான் தயிர் சாதத்தை கொடுத்துட்டு உங்களை பேச கூப்பிட்டேன்னா. கையில் தயிர் சாதம், ரைட்டில் நாத்தங்காய் ஊறுகா, பெனஞ்சு தின்னுட்டு இருக்கேன். நான் பேசி அந்த குரூப்ட எப்படி கைதட்டு வாங்கியிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. தயிர் சாதத்தை வச்சுட்டு தட்டணும்படி இப்படி ஓங்கினான்னா தட்டினா தயிர் சாதம் தெரிச்சிடும், சிரிச்சான்னா வாயில் இருக்க தயிர் சாதம் முன்னால் இருக்கவனை பதம் பார்த்துடும். ஆனால் அவங்களையும் சிரிக்க வச்சு பேசுனது மாதிரி ஒரு கொடுமை. பல விஷயங்கள் இப்போ மேடைகளை சந்திச்சிருக்கான். இன்னொரு இடங்களில் எங்கே கூப்பிடுவாங்கன்னா கல்யாண வீடுகளில் சாப்பாடு ஆகலைன்னா லியோனியை கூப்பிடுமே, அண்ணே சாப்பாடு ஆகிற வரைக்கும் பேசுனேன், அந்த கிச்சன் பக்கம் பார்த்துக்கிட்டே பேசுங்க, அந்த சமையல்காரர் இப்படின்னு காமிச்சிட்டாருன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அது வரைக்கும் பேசுங்க. அது மாதிரிலாம் என்னுடைய பேச்சை பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா காலத்தை கடந்து நிற்கும் நூல்கள். என்ன அருமையான தலைப்பு பாருங்க, காலத்தை கடந்து நிற்கும் நூல்கள். உதாரணத்துக்கு ஒரு புத்தக திருவிழாவில் பேசுறது உண்மையிலே ஒரு பஸ் ஸ்டாண்டில் லேகியம் விற்கிறத விட கஷ்டமான வேலை. பஸ் ஸ்டாண்டில் லேகியம் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவன் யாராவது வந்து அந்த லேகியத்தை வச்சுட்டு பேசாமல் இப்படி நின்று விற்றுட்டு போனதை பார்த்துருக்கீங்களா? ஐயா லேகியம் வாங்குங்கள், அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு மெத்தடு வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன மைக் ஒன்று வச்சுட்டு அந்த லேகியத்துக்கு ஒரு பில்டப் கொடுப்பான் பாருங்க. நான் நின்று கேட்டு அதை ரெக்கார்டு பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டேன். அந்த டெக்னிக்கை நாகமலை, தோகமலை, நடுவரட்டு, வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதாடு, வைத்தியமலை, சுத்தி மலை, சிவன் மலை, கொல்லிமலை, கொடகமலை, அந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து ஒரு சார் எடுத்து உருவாக்கப்பட்ட 50 பேர் வடிக்கான்.
நூதனமா விற்கிறாங்க. அதெல்லாம் விதல சுதல பாதால அந்த நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தை எடுத்து அந்த பழத்துல இருந்து சார் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட காலையில சில பேர் வாளியில தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல சென்டர் பண்ணி உக்காந்து முக்குவான் முணகுவான் திக்குவான் தளருவான் எந்திரிப்பான் உக்காருவான் மேட்ரிக்கில் இறங்காம ரொம்ப சிரமப்பட்டு கட்டுமான். நம்ம லைகியத்தை காலையில ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு சிம்பு தண்ணியை உள்ள தள்ளனான்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரிச்சு 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 அப்படி சொல்லும் போதே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கு. அவன் என்ன மருந்தை விற்கிறானோ என்னமோ அவன் விற்கிற மருந்த ஒரு பில்டப் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த பில்டப் தான் உண்மையிலே ஒரு பேச்சினுடைய சுவைய ஒரு கருத்தை எப்படி சொல்கிறோம் என்பதை வைத்து தான். அதனால காலத்தை கடந்து நிற்கக்கூடிய நூல்கள் என் வாழ்க்கையில் நான் தொட்ட முதல் புத்தகம் எது அப்படின்னு உட்காந்து சிந்திச்சு பார்த்தேன். நான் பிறந்ததிலிருந்து என் வாழ்க்கையில் தொட்ட முதல் புஸ்தகம் எது, எங்க அப்பா டெய்லி சர்ச்சுக்கு கொண்டு போய் கொண்டிருந்த அந்த பைபிள் அது ஒண்ணுதான் நான் பார்த்த முதல் புஸ்தகம் எங்க வீட்டுல. அந்த பைபிளை எங்க அப்பா எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவார் தெரியுமா, அந்த பைபிளை கடைசியில ஒரு அஞ்சு பக்கம் இருக்கும் காலி பேப்பர், அந்த பேப்பர்ல என்னென்ன எழுதி வச்சிருப்பாருன்னா அவருக்கு பிறந்த குழந்தைகளுடைய வரிசையா லிஸ்ட்டு, எங்க அண்ணன் பிறந்த நேரம், பேரு, யாரு எந்த ஃபாதர் பேர் வச்சாரு, எங்க வச்சோம் அப்படின்னு. உண்மையில ஒரு முனிசிபாலிட்டியில பண்ணி செய்ய வேண்டிய ரெக்கார்ட எங்க அப்பா அந்த பைபிள்ல கடைசி பேஜில் எழுதி வச்சிருந்தார். நான் எந்த நேரம் பிறந்தேன், எத்தனாம் தேதி பிறந்தேன், எந்த ஆஸ்பத்திரியில பிறந்தேன், எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் யாரு, எங்க அம்மாவை எத்தனை மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம், சகலம் எழுதியிருப்பார். ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு லைன். எங்க வீட்டில் 11 பிள்ளைய பைபிள் தீந்துருச்சு, கடைசியில் இருக்க அந்த நாலு பேப்பரும் தீந்துருச்சு. எங்க அப்பா அந்த பேப்பரை தீத்தாரு பார்த்தீங்களா, அதான் எங்க அப்பாவோட வெற்றி. அந்த புத்தகத்தை முத முதல்ல என் கையில் கொடுத்துட்டு இதில் என்னதான்ப்பா படிக்கிறீங்கன்னு கேட்குறப்ப எங்க அப்பா அந்த பைபிளில் வந்த கதைகளை எல்லாம் சொல்லுவார். எங்க அப்பா சொன்ன அந்த முறை முதல்ல எனக்கு சொன்ன கதை எது தெரியுமா, பைபிளில் வந்த ஊதாரிப்புள்ள கதை. ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைய, ஒருத்தர் வீட்டில் ரொம்ப பணிவாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான், ரெண்டாவது மகன் அவனும் நல்லவன் தான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சொத்தை பிரித்து கேட்டுட்டு நம்ம தனியாக போய் ஜாலியாக இருப்போம்ட்டு அப்பாட்ட சொத்தை பிரித்து கேட்டு வெளியில் போயிட்டான். சொத்தை பூரா இழந்து ஒண்ணும்லாம் போய் பன்றிகள் திங்கிற தவிட சாப்பிட்ற நிலைமைக்கு ஆளாயிட்டான். ஆளான பிறகு நான் எங்கள் அப்பாட்ட திருப்பி போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஊதாரி மைந்தன் திருப்பி அவங்க அப்பாட்ட வர்றான். அந்த நேரத்தில் அவங்க அப்பா அந்த கந்தரகோலமாக வர்ற மகனை பார்த்துட்டு இறங்கி ஓடுற, ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி செத்துப்போன என் மகன் மீண்டும் திரும்பி வந்து விட்டான் அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் மகன் வந்து விட்டான், வீட்டில் இருக்கக்கூடிய கொழுத்த ஆட்டை அடித்து நன்றாக விருந்து சமைத்து எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றார். மூத்த மகன் எப்படி இருக்கான் அவனுக்கு, கா ஒன்று வாழ்நாள் முழுவதும் நான் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்காக ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஆடு அடிச்சிருக்கியா, நீ இந்த காவாலி பேர் சொத்தை பூரா இழந்துட்டு வந்திருக்கான், அவன் வந்துட்டான்றதுக்காக வீட்டில் விருந்து வைக்கிறிய, நீலாம் ஒரு அப்பனா அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த அப்பா சொல்றாரு, இறந்து போன என் மகன் மீண்டும் கிடைத்து விட்டான், அதனால அதை நான் கொண்டாடுறேன்டா, நீ வாழ்நாள் முழுவதும் இங்க இருக்கிற சொத்து பூரா உனக்கு தான், நீ என்னைக்கு வேணாலும் கொண்டாடலாம் அப்படின்னு அந்த அப்பா அவன் மேல பாசமாக அவனை கட்டி பிடித்தார். இறைவன் பாவிகளை தான் நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இயேசு சொன்ன கதை. இந்த கதை எங்க அப்பா சொன்னானே என் மனசுல என்ன பட்டுச்சுன்னா, பேசாம ஊதாரி பயலாவே இருந்திருக்கலாம் போல இருக்க, ஓடிட்டு ஓடியாந்திருந்தா நிறைய அன்பு கிடைச்சிருக்கான், வீட்டிலேயே நம்ம நல்லவனா இருந்தாக்க நம்மளை மதிக்க மாட்டாங்க போல இருக்குன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, அந்த ஊதாரி பையன் இடையில பட்ட வேதனைய அவன் இதுவரைக்கும் அவங்க அப்பாட்ட சொன்னதாக சரித்திரம் இல்லை, அந்த வேதனையை ஒரு குழந்தை படக்கூடாதுறான். பைபிளில் சொல்லப்பட்ட அந்த கதைகள் தான் முத முதல்ல நான் தொட்ட அந்த முதல் புத்தகம்.
அந்த புத்தகங்களில் வந்த கதைகள் எல்லாம் வரிசையா எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அதுல ஒரு கதை சொல்லுவார், நல்ல சமாரியன். ஒருத்தன் வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் போறான். அவனை கல்வர்கள் அடிச்சு அவன் இருக்க செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அவனை அடிச்சு அப்படியே குட்டுயிரும் கொலையுமா போட்டு போறாங்க. முதல்ல ஒரு ஞானி வர்றார். அவர் வந்து அப்படியே அவனை பார்த்துட்டு, யாரோ ஒருவன் படுத்து கிடக்கிறான், என்ன நினைத்து படுத்து கிடக்கிறானோ, அவனுடைய மனதில் தோன்றும் நினைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஞானத்தை வெளிப்படுத்திட்டு போயிட்டார். இன்னொருத்தர் பெரிய சோல்ஜர் வர்றாரு. அவர் வந்து ஒழுங்காக அவன் குதிரையை ஓட்டி இருந்தால் இப்படி கல்வெளிகளிடம் மாட்டி இருப்பானா அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஆனா ஒருத்தன் வந்து அந்த கீழே விழுந்து கிடக்கிறவனை பார்த்துட்டு, அவன் வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு பகுதியை சேர்ந்தவன், அவனை தொட்டு அவனுடைய காயங்களை குணப்படுத்தி அவனை மருத்துவரிடம் கொண்டு போய் காண்பித்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்றப்ப, அதோட சேர்த்து ஒரு துணை கதையும் எங்க அப்பா சொன்னார். அது என்னன்னா, ரோட்ல ஒரு கல்லு கிடக்குது. முதல்ல ஒருத்தர் வர்றார். யாரு? லாயர் வர்றார். அந்த பெரிய கல்லை பார்த்துட்டு, லாயர், இபிகோ 304வது செக்ஷன் படி இந்த கல்லை நடு ரோட்டிலே யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ராஜஸ்தான் ஹைகோர்ட்டிலே 1963 ஜூலை 21 தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கல் அங்கேயே தான் கிடக்குது, கிளம்பி போயிட்டார். ஒரு பெரிய தத்துவ மேத எழுத்தாளர் ஜோலனா பொய்யோட வந்து, கல் மனிதனின் மனமும் இப்படித்தான் இருக்கிறது. கல்லை போல் இருந்தால் மனிதன் மனம் எப்படி மகிழ்ச்சியை பெற முடியும்? கல்லாக இருக்கும் மனிதன் அவன் மகிழ்ச்சியை பெறவே முடியாதுன்னு தத்துவத்தை வகுத்துட்டு கல் அங்கேயே தான் கிடக்குது. ஒரு அரசியல் தலைவர் வர்றார். இந்த கல் எதற்காக இங்கே கிடைக்கிறது என்றால், எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியால் தான் இந்த கல் நடு ரோட்டிலே கிடந்து கொண்டிருக்கிறது, எனவே எதிர்கட்சியை நான் குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி மேல பழிய போட்டு கல் அங்கேயே தான் கிடைக்குது. ஆனால் ஒருத்தர் மட்டும், ஒரு கண்ணு தெரியாதவர் அப்படியே அந்த குச்சியை தட்டிக்கிட்டே வந்து கல்லு தட்டுப்பட்டோன்ன அந்த கல்லை தூக்கி ஓரத்தில் போட்டு அந்த குச்சியில் அப்படியே நடந்து போனார். இதில் உண்மையான மனிதன் யார் அப்படின்னா, தத்துவ மேதை அல்ல, சட்டம் படித்தவன் அல்ல, மிகப்பெரிய அந்த அரசியல் தலைவன் அல்ல, மக்களுக்கு எது இடையூறாக இருக்கிறதோ அதை அப்புறப்படுத்துவதற்காக கண் தெரியாதவன் செய்த அந்த செயல்தான் இந்த உலகத்தின் இயக்கத்திற்கே காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கார்ல போறப்ப முன்னால இருக்க காரோட கேட்டு சாத்தாம இருக்கும், என்ன செய்வோம் பார்த்துருக்கீங்களா? நம்ம டூ வீலர்ல போனா விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு போய் அந்த டிரைவருக்கு பக்கத்துல அப்படி கிராஸ் பண்ணி, அவரு என்ன என்ன அவரு ஸ்பீடு குறைக்காமையா திறந்துருக்கு உடனே அவன் ஓரம் கட்டி அந்த கேட்டை திருப்பி திறந்து சாத்திட்டு போவான். எவனோ கேட்டை திறந்து விழுந்தா நமக்கு என்ன அப்படின்னு அவன் நினைக்கல. ஒரு சாதாரண ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தன் விழுந்து சாகக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த நினைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நினைவு தான் இந்த உலகத்தை இன்னும் இயக்கி கொண்டிருக்கு. ரோட்ல ஒருத்தர் கீழே விழுந்தா ஒரு 5 குபீர் இறங்கி, என்ன என்ன என்னன்ட்டு அவனை தூக்கி விடுவான். பாக்கெட்ல இருக்க மொபைல் எடுத்து போனா போடுறேன், எங்க போனேன், ஸ்கூட்டர் எடுத்து ஒருத்த வைக்கிறான், பின்னால வைக்கிறான். காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். முதல் முதலில் நான் தொட்ட அந்த பைபிள் என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் என் தந்தை எனக்கு சொன்ன அந்த கதைகள் இன்னும் பசுமையா இருக்கு. அதுக்கு அடுத்து நான் தொட்ட புத்தகம் 1ஆம் கிளாஸ் புத்தகம். நான் படித்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தயாரித்த 1ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல், அந்த புத்தகத்தை அப்படியே இன்னும் மனசுக்குள்ளேயே இருக்கு. அந்த புத்தகம் முதல் பக்கத்தை பரப்பினோன்ன, தீண்டாமை ஒரு பாவ செயல், அதை எழுதி போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு ஒரு சிற்றுற்றம், அதுக்கப்புறம் நீராறு கடல் எடுத்த, அதுக்கப்புறம் ஜனகன மனகதி, ஜனகன மனகதிக்கு தமிழில் பொருள் போட்டிருப்பாங்க. அது கரெக்டாக இந்த பிரித்தோம்னா, அணில் ஆடு இலை ஈக்கள் உரல் ஊசி,
அந்த படம் அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. லாஸ்டா ஒரு நாலு பாட்டு இருக்கும். அந்த நாலு பாட்டை எங்க செலமா டீச்சர் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடு, மாம்பழம்மா மாம்பழம் அந்த பாட்டு, மாம்பழம்மா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு லாஸ்டா சொல்லுவாங்க, இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் அப்படின்ட்டு அந்த ரிதனிக்கு அந்த பாட்டை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு இருந்துச்சு, அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா, மூணாவது லைன்லயே சோத்த போட்டாச்சு. இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, ஈ போட்ட சோறு போட்டதுக்காக உன்னை போன்ற நல்லார் ஊரே அவர் உள்ளார். அடுத்த வாக்கியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. தொல்லையே கொடுக்காது பேர் பிள்ளையா. ஆனா அன்னைக்கு அப்படி ஒரு விஷயத்த பதிய வச்சிட்டாங்க, என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. தொல்லையே கொடுக்காது பேர் பிள்ளையே கிடையாது. பிள்ளைனா ஏண்டா உளுந்தா மரத்துல ஏறினே, மரத்துல உனையா மரம் இருந்தா வேலை தானே செய்வான். நம்மள சப்புனா அடிப்பான் போவான் வருவான், ஒரு மாதிரி பேசுவாங்க, கீழே உழுவாங்க எந்திரிப்பாங்க, கிணத்துல போய் குதிச்சு தண்ணியை குடிச்சிட்டு வெளியே வருவேன், பக்கத்து பேரோட சண்டை போட்டு ஏண்டா சண்டை போட்டு அவன் என்னை அடிச்சான், நீ ஏண்டா அவனை அடிச்சான், முந்தானால என்னை குத்துனான், நீ ஏண்டா முந்தானால உனக்கு குத்துனா, போன வாரம் என்னை மிதிச்சான், போன வாரம் 1950 கதைக்கு வந்துடுவேன், அவன் பிறந்திருக்கவே மாட்டான், அந்த வருஷத்துலேருந்து கதை சொல்லிட்டு சண்டை போட்டு வருவேன். இப்படிலாம் இருந்தா தான் அதுக்கு பேர் புள்ளை. தொல்லையே கொடுக்காம இருந்தா அதுக்கு பேர் புள்ளை கிடையாது. அந்த ஒன்னாம் கிளாஸ் புத்தகத்திலே நான் படித்த அந்த பாடல்களும் அந்த படக்கதைகளும் இன்னும் அப்படியே பசுமையா என்னுடைய மனதுக்குள்ள அப்படியே நிழலாடி கொண்டிருக்கு. அதுக்கடுத்து நான் தொட்ட புஸ்தகம் எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சினிமா பாட்டு புஸ்தகம். இந்த பாட்டு புஸ்தகங்கிற கல்ச்சர் இப்ப மறந்துருச்சு. நான் மூணாம் கிளாஸ் படிக்கிறப்ப குடியிருந்த கோயில்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட பாட்டு புஸ்தகத்தை வாங்கி பாட புஸ்தத்தை கூட பல தடவை நான் பரட்டினது அந்த புஸ்தகமா தான் இருக்கு. அந்த படத்தோட கதையை போட்டிருப்பாங்க முன்னாடி, பாத்துருக்கீங்களா? ஆனந்த் சேகர் என்று இரண்டு குழந்தைகள் ஒரு தாய்க்கு, அவர்கள் இருவரும் ரயில்வே ஸ்டேஷனிலே பிரிந்து விடுகிறார்கள். ஒருவன் கொள்ளைக்காரனிடம் சென்று விடுகிறார், இன்னொருவன் தாயிடம் இருந்து வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் சந்தித்தார்களா? இல்லையா, வெள்ளித்திரையில் காண்க. அதுக்கடுத்து அந்த பாட்டு, முதல் பாட்டு குடியிருந்த கோயில்ல ஃபர்ஸ்ட் சாங், என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா ஆஹாரசிகன் ஆஹாரசிகன். இரண்டாவது பாட்டு, துள்ளுவதோ இளமை. மூணாவது பாட்டு, உன் விழியும் என் வாழும் சந்தித்தார் சந்தித்தார், உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் அப்படின்னு மூணாவது பாட்டு. நாலாவது பாட்டு பாத்தீங்கன்னா, தேவப்ப நீயேதான் எனக்கு மனவாட்டி, லாஸ்ட் சாங் குங்கும பொட்டின் மங்கலம். இந்த பாட்டு பூரா அப்படியே என் மனசுல பதிஞ்சிருக்கேன். அந்த பாட்டு புத்தகம் எப்படி, அதை வந்து எம்ஜிஆர் பாட்டு புத்தகமா தனியா வாங்கி பயன் பண்ணி வச்சிருக்கோம், சிவாஜி பாட்டு புத்தகமா வாங்கி தனியா பயன் பண்ணி, சனி ஞாயிறு ஆனா அந்த பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 5-6 ஒன்னு சேர்ந்துக்கிட்டு, அவன் ஒரு பாட்டு நான் ஒரு பாட்டு அவன் ஒரு பாட்டு நான் ஒரு பாட்டு பாடி பாடி பாடி, அன்னைக்கு பாடி அந்த பாடல்கள் கொடுத்த அந்த புத்தகம் எனக்கு வாழ்க்கையில நான் தொட்ட புத்தகங்களில் மகிழ்ச்சிகரமான புத்தகம். அதுக்கடுத்து காலத்தால் கடந்து நிற்கும் புத்தகம் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு அதான், உன் வாழ்க்கையில உன்னை தொட்ட புத்தகங்களை பத்தி இங்க பேசாத, காலத்தால் கடந்து நிற்கும் புத்தகம். நிற்றல் சொல்லுவாங்க சில பேருக்கு, பேச்சாளர்கள் பேசும்போது சொல்வாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காதல் பாடல்களில் கூட பொது உடைமை சித்தாந்தத்தை பேசுவதில் நான் நிற்கிறான் அப்படிமா அப்படின்னு ஒருத்தர் பேசுறப்ப கூட்டத்தில் இருந்து ஒருத்தர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நின்றுட்டு இருக்காரா, அவரை கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க. நிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கருத்தை வலியுறுத்துகிறாருன்னு அர்த்தம்.
கண்ணதாசன் அங்கேதான் நான் பாடிய பாட்டு புத்தகங்களை விட இன்னைக்கு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இன்னைக்கு தமிழன் என்று நம்ம எல்லாம் பெருமையோடு சொல்லிக் கொள்வதற்கு ஒரு புத்தகம் நமக்கெல்லாம் உத்வேகத்தை மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் தருகிறது என்று சொன்னார். தமிழுக்கு முதன் முதலில் இலக்கணம் தந்த தொல்காப்பியம் என்ற அந்த அற்புதமான புத்தகம் தான்.